சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஷ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு கியூபி 365. 12th ஸ்டாண்டர்ட் கணினி பயன்பாடுகள், இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ். இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சனை பற்றின சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டே, இந்த 12th பார்த்திங்கன்னா 12th கணினி பயன்பாடுகள், அதாவது இந்த ஃபுல் சாப்டரில் உங்களுக்கு எவ்வளோ 1 மார்க்ஸ், எவ்வளோ 2 மார்க்ஸ், எவ்வளோ இது கொடுக்க முடியுமோ அது வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டே 54 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 1 மார்க்ஸுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் தான். அண்ட் தென் ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸுமே கீ ஆன்சர் அதையே ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கியூபி 365 இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெகுலராக டே வைஸ் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு க்வெஷ்சனுமே பாருங்கள், அது 1 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸ் இருந்தாலும், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்க்கு கீ ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் 1 மார்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்பவுண்ட் சயின்ஸில் நிறைய க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் வரும். அந்த க்ரியேட்டிவ் க்வெஷ்சனில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் படித்த பாயிண்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஆன்சர் எக்ஸாம் பாயிண்ட்டில் ஆன்சர் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வந்துடும், ஆன்சர் ஏவா பியா அப்படின்னு ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் வந்துடும். ஸோ அதுக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்வெஷ்சனை வந்து 1 or 2 to 3 times நல்லா படிங்க. படித்து பார்த்துட்டு ஆப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆன்சர் அதில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கணினி பயன்பாடுகள் நிறைய பேர் சென்டம் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் தவற விடுறது பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காமல் புக் பேக்கில் 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிருப்பாங்க. அதர்வைஸ் நல்லா படித்து பார்க்காம ஆன்சர் எழுதி மார்க்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கொஸ்டினை படித்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம கியூபி 365 நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் இருக்கும், புக் பேக் 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் பி, 41 2 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸாக கணினி பயன்பாடுகள் ஹோல் இது கொடுத்துருக்கோம் சிலபஸ்க்கு. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வரையறு, பல்லூடக உருவாக்கம். ஸோ அதுக்கு கீ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் படித்து பார்த்து கீ ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா படித்த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய எழுதிடுவோம். அதோட வகைகளே கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த வந்து பார்த்திங்கன்னா வகைகள் கேட்டிருக்க மாட்டாங்க, பயன்பாடுகள் கேட்டிருக்க மாட்டாங்க, நன்மைகள் தேவைகள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம புக்கில் படித்தது என்ன பண்ணியிருப்போம், நமக்கு தெரிஞ்ச கொஷின் சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு எழுதிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். கணினி பயன்பாடுகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸும் நிறையா வரும், ஸோ அதுக்கெல்லாம் டைம் வேணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒன்ஸ் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு எழுதி பழகுங்க, கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் பிஃபோர் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு சில வேர்டு தான் ப்ரோக்ராம்ஸில் மாற்றி கொடுத்துருவாங்க, அந்த மாற்றி கொடுத்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் ரைட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதோட மட்டுமில்ல, நீட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்ஸாம் டிப்ஸ், ஹவு டு ப்ரிப்பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிங்களோ அதை தான் உங்களோட ஃபியூச்சரில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். நம்ம கியூபியில் வர ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக நீங்கள் க்ரியேட்டிவ் ஆகட்டும், புக் பேக் கொஸ்டின்லாம் ஃபேஸ் பண்ணலாம், கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் சி, இதில் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ், 46 3 மார்க்ஸ் கொஷின் ஹோல் கணினி பயன்பாடுகளில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்டர் வைஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது ஒரு டென்ஸ் நீங்கள் டெஸ்ட் மாதிரி கூட இந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணி பார்த்து பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் தென் இதில் இருக்க கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபிளாக தான் இருக்கும். என்ன இருந்தால் மார்க், மார்க்குக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் கீ ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் பேப்பரில் பார்த்திங்கன்னா கீ ஆன்சர்ஸ் ஹைலைட் எவ்வளோ தெரியும். இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கியூபி 365 சேனலில் வெல் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம்லாம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு மேலே ஒன்ஸ் அவுட்புட் கேட்டிருக்காங்களா இல்லை என்ன கேட்டிருக்காங்க, ஏதாவது எரர் மிஸ்டேக் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களான்ட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், 12th அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்த டைமுக்குள்ள எல்லா க்வெஷ்சன்ஸும் முடிச்சுட்டு உங்களுக்கு பேப்பர் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஏன்னா சென்டம் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்க அவசரப்பட்டுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மார்க் போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே எழுதுங்க. நம்ம கீ ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் இப்போ க்வெஷ்சன்ஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் பேப்பர் ரிவ்யூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க்குக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கு கீ ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள்,
கண்டிப்பாக எல்லாமே பாயிண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாயிண்ட் போட்டு தான் எல்லா கொஷின்ஸுமே ரைட் பண்ணுவோம். எதுக்காகனா அந்த நிறையா படிச்சிருப்போம், அதில் எது கீ பாயிண்ட்ஸோ அதை மட்டும் அந்த பாயிண்ட் போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது, மார்க்கும் நம்ம ஸ்கோர் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கணினி பயன்பாடுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மார்க்ஸ்லேயே ப்ரோக்ராம்ஸ் கேட்டுருவாங்க, 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், அண்ட் தென் 5 மார்க்ஸ்லேயே ப்ரோக்ராம் கேட்டுருவாங்க. நீங்கள் தியரி கொஷின்ஸும் கேட்பாங்க, ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் தியரியோட ஆக்சுவலி சொல்லப்போனால் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினோட ஆன்சர்ஸையும் 1 or 2 times ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பிஃபோர் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷினை ரீட் பண்ணுங்கள். 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படித்தது ஒரு கொஷனாக இருக்கும், ஆன்சர்ஸ் ஒன்றா இருக்கும், அதை நம்ம தெரியாமல் எழுதி அந்த டைம் வேஸ்ட் ஆகி அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு மார்க்லாம் லாஸ் பண்ணி லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் உங்களுக்கும் இந்த ஆஃபைல் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவீங்க. சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், அண்ட் தென் ஆஃப் ஆஃப் த சிலபஸ் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிங்க. அதுக்கு தேவையான கொஷின் பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஹவு டு கிரியேட் த கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பர்ஸ் ஈஸியாக அந்த டைம் ஷார்ட் டைமுக்குள்ளே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ஹோம் பேஜில் அந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கீ ஆன்சர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கீ ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, 6th to 12th வரைக்கும் போ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்குமே நாங்கள் கீ ஆன்சரோட தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எல்லா சேனல்லையுமே கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பட் நம்ம QB365 சேனலில் மட்டும்தான் கீ ஆன்சர்ஸோட ஹைலைட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் கீ ஆன்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளை அதில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண, கொஷின் வித் ஆன்சரோட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்டில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா கீ ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ ஷோ பண்ணியிருக்க PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.